இது என்ன தண்ணி? உப்பு தண்ணி இல்லாம ஒண்ணு சுத்தமான தண்ணி, சாதாரண தண்ணி. இதுல விடுங்க. எந்த பொருளை நம்ம மிதக்க வைக்க போறோமோ, முழுக வைக்க போறோமோ, அதனுடைய அடர்த்தியை மாத்துறோம். இங்க பாரு, இது முட்டை, இது என்ன, இது தண்ணி. உப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் உண்மை கிடையாது. இல்லை சரியா, இப்போ நான் என்ன செய்ய போறேன், இதை முதல்ல போட்டு பாரு. இப்படியே போடு. ஆஹா, இது மூழ்கி போச்சு. இது தெரிஞ்சது தான், நீங்கள் முதலே பண்ணி பார்த்துருங்க. இப்போ நான் இதை எப்படி மிதக்க வைக்கிறேன்னு பாரு. என்ன பண்ண போனோம், எப்போ மிதக்கும்? தண்ணீரினுடைய அடர்த்தியை விட இது குறைவாக இருந்தால் மிதக்கும், அதிகமாக இருந்தால் மூழ்கி போச்சு இல்லையா. அதனால் என்ன செய்ய போகிறேன், இதில் ஒரு துளை போட்டு அது உள்ளே இருக்கிறதான் எடுத்துருவோம். உள்ளே இருக்கிற என்ன இருக்குது, திரவம், வெள்ளைக்கீரை, மஞ்சக்கீரைலாம் இருக்குது, அதை கொஞ்சம் உறிஞ்சி வெளியே எடுத்துட்டோம். அப்படி தான் உள்ளே போடணும். போகலாமா? இப்போ பாருங்கள், சின்னதை ஒரு ஓட்டை போட்டுக்கணும். ரொம்ப பெருசாக போட்டு உடைச்சிடக்கூடாது. வந்துருச்சா? இது என்ன, இது என்னது? அந்த ஊசி போடுற இந்த குழாய் என்ன, சிரிஞ்சு வருதா? வருது. இது என்ன பண்ணுறோம், எடுத்துட்டு இது ஊற்றி ஒரு கழுவிடலாம். போட்டு பார்க்கலாமா? இன்னொன்று எடுத்துக்கலாமா? இன்னொன்று எடுத்துடலாம். ஆ, மஞ்சக்கீரை வருது பாருங்கள். இப்போ முதல்ல வெள்ளைக்கீரை வந்தது, இப்போ மஞ்சக்கீரை வந்துருச்சு. இதையும் கொட்டிடலாம். சா, நான் என்ன செய்கிறேன், இப்போ உள்ளே போட்டு பார்க்குறோம். இப்போ செஞ்சு பார்ப்போம். செம்மால் உள்ளே போடக்கூடாது. இப்போ பாருங்கள். ஆஹா, என்னாச்சு? இப்போ மிதக்குது. எப்படி மிதக்குது சொல்லுங்கள். அடர்த்தி அப்படி சொல்லுங்க, டென்சிட்டி, அடர்த்தி. அந்த அடர்த்தியே குறைச்சிருக்கிறோம் நம்ம. எப்படி குறைச்சிருக்கிறோம், உள்ளே இருக்கிற மஞ்சக்கரு வெள்ளைக்கருலாம் கொஞ்சமே வெளியே எடுத்துட்டோம். வெளியே எடுத்துகிட்டு உள்ளே போடும்போது இது மிதக்குது. இதுதான் நீர்மூழ்கி கப்பல் வேலை செய்யக்கூடிய விதம். நீர்மூழ்கி கப்பல் எப்படி வேலை செய்கிறதுங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். வந்து இந்த உள்ளே இருக்கிற அந்த முட்டை தான் என்ன முட்டை, அதான் நீர்மூழ்கி கப்பல். அங்கே வந்து நீர்மூழ்கி கப்பலில் நிறைய அந்த நீர் தொட்டிகள் இருக்கும். இந்த மாதிரி தொட்டிகளை வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய தொட்டிகள். அந்த தொட்டி உள்ளே வந்து நீரை நிரப்பணும் அப்படின்னா அடர்த்தி அதிகமாகி கப்பல் உள்ளே போகும். தொட்டியிலேருந்து நீரை வெளியே ஏற்றிட்டோம் அப்படின்னா அடர்த்தி குறைந்து கப்பல் மேலே வரும். இந்த மேலே வர்றதும் கீழே போகிறதுக்கான காரணம் இந்த ஒன்று தான், அடர்த்தி அந்த தண்ணி தொட்டியை வச்சு தான் பண்ணுது. முன்னால் போகிறது பின்னால் வர்றதுலாம் அது வந்து வேறு மெக்கானிக்ஸ்.